பாவகிரகம் சூட்சும வலு பெறும் எனும்போது அதே பாவகத்தில் ஒரு சுபரும் சேர்ந்தால் அந்த பாபர் சூட்சும வலு அடைவாரா அல்லது சுபத்துவம் அடைவாரா? ரெண்டுமே தான். மறுபடியும் உங்கள் கேள்வியை படிக்கிறேன் முரளிகிருஷ்ணன். வணக்கம் குருஜி, கேதுவுடன் சேரும் பாவகிரகம் சூட்சும வலு பெறும் எனும்போது அதே பாவகத்தில் ஒரு சுபரும் சேர்ந்தால், அதே பாவகத்தில் ஒரு சுபரும் சேர்ந்தால் அந்த பாபர் சூட்சும வலு அடைவாரா அல்லது சுபத்துவம் அடைவாரா? இப்போ இதைத்தானே நான் ஒரு கிரகம் ரெண்டையும் சேர்த்து பெறணும்னு சொல்கிறேன். உதாரணமாக சனி செவ்வாய் வச்சுக்குவோம். சனி, நீங்கள் கேட்கிறீர்கள், சனி சனி குரு கேது இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை நான் விளக்கி சொல்லுகிறேன். ஏதோ ஒரு பாவகத்தில் சனியும் குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மூணு ஆன்மீக கிரகங்கள். கேதுவுடன் சேரும் பாவ கிரகம், கேதுவுடன் சேர்ற சனி சூட்சும வலு பெறுவார். அங்கே குருவாகிய சுபர் சேரும்போது அவர் சுபத்துவத்தையும் கூடுதலாக அடைவார். அப்போது இந்த இடத்துல ஒரு இடத்தில் ஒரு பாபரும் கேதுவும் சுபரும் இருக்கும்போது கூடுதலாக அதிகமாக அந்த மனிதனுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தகுதியை அந்த பாப கிரகம் மட்டுமே பெறும். முழுமையாக நல்லா உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கொஞ்சம் குழப்பமான கேள்வி. கேதுவோட பாப கிரகம் சேரும்போது சூட்சும வலு அந்த பாபகிரகம் அடையுது. இன்னொரு சுபரம் வந்துட்டார்னா சுபத்துவம் அடைவாரா? ஆம். அப்போது தான் அந்த பாபகிரகம் அந்த மனிதனுக்கு மிக நிறைவான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தகுதியை பெறும். உதாரணமாக குரு கேது சனி தொடர்பு கொள்ளும்போது அங்கே சனி முழுமையான சுபராக ஆவார். அதே நேரத்தில் குரு பாபத்துவம் அடைவார். குரு தன்னுடைய காரகத்துவங்களை இழந்து விடுவார். தன்னுடைய விஷயங்களை கொடுக்கறதை இது பண்ணுவார். இந்த இடத்துல சனி வந்து அவருடைய காரக விஷயங்களை அந்த பாவகம் எந்த இடத்துல இந்த மூன்று கிரக சேர்க்கை நடக்கிறதோ அந்த பாவகத்திற்கு ஏற்றார் போலவும் அந்த லக்னத்திற்கு ஏற்றார் போலவும் இந்த அமைப்பில் சனி அந்த லக்னத்திற்கு நல்ல யோகாதிபதியாக இருந்தால் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவார். இப்போ நீங்கள் கேட்குற அந்த ஒரு சுபகிரகம் ஒரு பாவகிரகம் கேதுவோடு சேரும்போது அந்த பாவகிரகம் கூடுதலான இதனை அடையுதுன்னா அதற்கு மறுபடியும் இப்படி வந்துடும் வேணாம். அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார், அந்த லக்னத்திற்கு உள்ள எந்த பாவகங்களுக்கு சனி அதிபதி, அப்போது அந்த பாவகங்களின் மூலமான நல்ல நன்மைகள் சனியால் இருக்கும். அதே வந்து சனி வந்து அந்த லக்னத்திற்கு அவயோகர் என்பா அவயோகராக இருந்தால் அவரால் கெடுதல்கள் குறைவாக இருக்கும். ஏன்னா சனி சுபத்துவமும் சூட்சுமவலும் அடைகிறார் அப்படிங்கிற நிலைமையில். அடுத்து விஜயகுமார். விஜயகுமார் வணக்கம் ஐயா, ஒரே குடும்பத்தில் சமராகு திசை எப்படி பலன் இருக்கும்? இந்த சமராகு திசையை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன் பாருங்க. இந்த சமராகு திசை ஒரு குடும்பத்தில் ஒரே நேரத்தில் சனி திசை ஒரே நேரத்தில் ராகு திசை இருள் கிரகங்களுடைய திசைகள் வருவது நல்லது அல்ல அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. ஒரு குடும்பத்தில் நானே சொல்லியிருக்கிறேன் இந்த சமராகு திசைன்றது வந்து ஒரு இருள் அமைப்பு. அதே நேரத்தில் அனைவருக்குமே ராகு யோக அமைப்பை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து அமைப்புகளில் ராகு இருந்து ஐந்து வீடுகளில் ராகு இருந்து அனைவருக்குமே ஒரு மூணு நாலு பேர் குடும்பத்தில் இருக்கிறீங்க மூன்று நான்கு பேருக்குமே வந்து ராகு யோக அமைப்புகளில் இருந்தால் அந்த குடும்பத்தில் யோகமான நிலைமைகள் தான் நடக்கும். இங்கே வந்து சமராகு திசைன்றதுனால கெடுதல்கள் மட்டும் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு முறை ஒரு கேள்விக்கு நான் வந்து இந்த சமராகு திசையில் ஒரு கட்டுரை ஆரம்ப காலத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். 2011 ஒரு கட்டுரை காரகோபாவனாசியும் காதலை தோண்டும் ராகு கேதுக்களும்னு எழுதின ஒரு கட்டுரையில் இந்த சம ராகு அப்படிங்கிறது வந்து தரித்திரம் பிரிவு துயரம் மரணம் இவைகளை கொடுக்கறது அப்படின்றது பொதுவாக கொடுத்துருந்தேன். அங்கே அந்த கட்டுரையில் ராகு திசை நடந்த இருவருடைய ஜாதகங்களை கொடுத்துருந்தேன். அதற்கு ஒரு 80 வயது பெரியவர் பாண்டிச்சேரியிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கருத்தை நீங்கள் வந்து நான் மறுக்கிறேன். என்னுடைய வீட்டில் 4 பேருக்கு ராகு திசைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 4 பேரில் 2 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் 1 ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர்கள் ராகு திசையில் தான் ஆயிருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோடு கொடுத்துருந்தார். அதாவது இந்த ராகு திசையில் தான் என்னுடைய மகன் 3 பேருமே 2 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க 1 ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. எங்கள் 4 பேருக்குமே ராகு திசை நடக்குது. இந்த ராகு திசை வந்து எங்கள் குடும்பத்தை உயர்வாகத்தான் வைத்திருக்கிறது. 3 உயர் அதிகாரிகளை கொண்ட என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தகப்பனாகி எனக்கும் சேர்த்து 4 பேருக்கு ராகு அப்படின்னு கொடுத்து அவரும் ஜோதிடம் அறிந்த பெரியவர்.
அதை அப்புறம் அதை நான் திருத்திக்கிட்டேன் அந்த கருத்தை. அதாவது நான் வந்து சொல்ல வந்தது வேறு, நீங்கள் சொல்வது வேறு. இதுக்கு தான் நான் அடிக்கடி விதி விதி விலக்கு விதி விதி விலக்கு. அப்போ அந்த நான்கு பேர், அந்த பெரியவர் தனக்கும் தன்னுடைய இரண்டு ஐஏஎஸ் இரண்டு ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிய மகன்களுக்கும் உள்ள ஜாதகத்தையும் அவர் காட்டியிருந்தார், கொடுத்திருந்தார், அதிலே அனுப்பிச்சிருந்தார். அதில் பார்க்கும் பொழுது நான் இப்போது சொல்லுகின்ற மகரம், அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம், இந்த ஐந்து இடங்கள் ராகுவே சுப தொடர்புகளோடு சேர்ந்து இருந்து, சுப தொடர்புகளோடு ராகு இருக்கும் பொழுது அந்த ராகு நன்மைகளைத்தானே செய்யும். ஒரே நேரத்தில் ராகு திசை கெடுதல்களாக இருந்தது. அதே மாதிரி ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தில் ஐந்து பேருக்குமே ராகு திசை நடந்து, இந்த ஐந்து பேருக்குமே பாபத்துவ அமைப்பில் ராகு இருந்து குடும்பமே செதறி போய், கணவன் ஒருபுறம், மனைவி ஒருபுறம், குழந்தைகள் பாட்டி விடு, அந்த பாட்டி விடு, இந்த பாட்டி விடு, தாத்தா விடுன்ட்டு கடன் தொல்லைகளால் ஊரை விட்டு ஓடிப்போன ஜாதகங்களையும் பார்த்துருக்கிறேன். ஆக இந்த சம ராகு திசையால் மட்டுமே நன்மைகளோ தீமைகளோ நடந்து விடுவதில்லை. ராகு எந்த இடத்தில், நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, ராகுவிற்கான ஒரு ஐந்து இடங்கள், ராகு எப்படிப்பட்ட சூழ்நிலையில், ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டியது, ராகுவே சுப தொடர்புகளோடு இருக்க வேண்டியது, இது போன்ற நிலைமைகளில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ராகு சமராகு என்பதால் மட்டுமே வந்து நிச்சயமாக கெடுபலன்களை செய்கிறது இல்லை.